இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்க, என் சக நடிகர்கள், என் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அப்புறம் ஊடகத்தில் வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் இரவின் கண்கள், முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த கதையை உருவாக்கினவருக்கு. ஒரு வித்தியாசமான கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பிரயோகம் படுத்தி இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு ரைட்டர். இந்த படத்தை பாப் சுரேஷ் வந்து எங்கிட்ட ஸ்டோரி சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்ஸ் கூட எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இந்த கலை உலகத்தில் நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வி வாட்ஸ்அப் ஒர்க் இன் லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபார் நாளை இயக்குனர். சீசன் ஃபைவ்ல வந்து நம்ம டீமுக்கே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே வரும், லாட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். இப்படி ஒரு நல்ல அமைப்பு எங்களுக்கு கிடச்சிது இந்த இரவின் கண்கள். நீங்கள் எல்லோரும் அஞ்சாம் தேதி, ஐ மீன் 5th of March, please go to theaters and watch it. April, please go and watch it in the theaters. Thank you very much for the entire team and all the people who are dignitaries who come here to wish us best of luck. Thank you. Arukum vanakkam. Naan actress Dolly Asher pesuren. Ee vandirukku press media nanbargal ellarkkum romba nandri engaloda movie support panna inga vandadhukku. அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லணும், எனக்கு கிடைச்சிருக்கு. எப்பவுமே அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது. ஸோ அப்படி நான் பயன்படுத்திக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க் பண்ணுறது வந்து என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜு. ஸோ அவரால் தான் இந்த ப்ராஜெக்ட்லேயே நான் வந்தேன். அண்ட் மெயின் ரீசன், ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்த மை டீம் பாப்ஸ், பாப்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐ மீன் லைக் ஜிலித் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் முடிக்கிறதுக்கு. அண்ட் தென் கிரி கேமராமேன் ரொம்ப சூப்பராக என்னை விஜுவலைஸ் பண்ணி அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார். டீம் ஃபுல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் சொல்லணும். நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயும் நிறைய படம் பண்ணியிருக்கேன், பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் திஸ் ஹோல் டீம். அண்ட் ஐ மீன் லைக் ப்ரொடியூசர், ஐ மீன் யா பிரதாப் என்டர்பிரைசஸ், அவங்க வந்து இந்த படத்தை வாங்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது. அண்ட் ஏப்ரல் 5th கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் அண்ட் தென் குட்டி குட்டி டீம்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். ஹெல்ப் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்காது, அதனால் நான் பாஸ் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அதோட கேமராமேனு மியூசிக்கு எல்லாமே நாங்கள் ஒரு 2-3 மந்த்ல முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணது, ஆனால் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்திருக்கு. அந்த டைமுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரைலரில் தெரிஞ்சிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்க. அதோட ப்ரொடியூசர் இதை எடுத்து பண்ணுறது, ஏன்னா இது ஒரு சின்ன பட்ஜெட் படம். இது இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வர்றது ஒரு கரெக்டான ஆள்கிட்ட போனால் மட்டும்தான் அது வெளியே வரும். அதனால நான் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வேற சார், அவரோட ஸ்டேஜில் நிற்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணி ஆரம்பித்த படம் தான் இது எல்லாமே. ஆனால் ஃபர்ஸ்டே வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய டீமோட வர்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே எடிட்டிங்கில் உட்காந்துருப்போம், மற்ற கேஸ்டிங் யாருக்குமே தெரியாது எடிட்டர் அப்படின்றது. நிறைய மேடைகள் வந்து எடிட்டர் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜில் எந்தளவுக்கு வந்து ஸ்பீச் கொடுப்பாங்களான்னு தெரில. எனக்கு அந்த விஷயத்தில் இது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அதுக்கு நான் அந்த டீமுக்கு எல்லாருமே சொல்லிக்கிறேன், முக்கியமாக ப்ரொடியூசருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாஸ் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள்.